வணக்கம் தமிழ் மக்களே, உங்கள் பிரசாந்த் சின்ஸ்டிகே வழங்கும் யாழி ரிட்டர்ன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்கப்படுத்து எங்கன்னா பழனி. முருகர் ஆறு படை வீடுலேயே மூன்றாம் படை வீடே பழனி. இங்கே என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, அதிகாலை மூன்று மணி பூஜை நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பலன்கள் என்ன நன்மைகள் நான் சொல்கிறவங்க. பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச போகிற விஷயம் என்ன இருக்குன்னா, நம்ம முருகர் சிலை வந்து நவபாஷனத்தில் செய்யப்பட்ட சிலை, போக சித்தரால் வடிவமைக்கப்பட்ட சிலைன்னு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கும் அதிகாலை மூன்று மணி பூஜைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, சம்மந்தம் இருக்குங்க. இரவு நேரம் பூஜை முடிஞ்ச உடனே முருகருக்கு வந்து சந்தன கப்பு பண்ணிவிட்டு அவருக்கு கீழே வந்து ஒரு வெள்ளியால் ஒரு தட்டு ஒன்று அமைக்கப்பட்டுவாங்க. ஏன்னா வந்து முருகர் சிலையிலேருந்து வர ஒரு அந்த நீர்த்துளியை வந்து அந்த தட்டில் வந்து சேமித்து அதிகாலை வந்து பூஜை நேரத்தில் பூஜை முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே வந்து ஒரு பிரசாதமாக அது கொடுப்பாங்க. அந்த நீர்த்துளிங்களை வந்து ஒரு துளியை நம்ம குடித்தோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கிற எல்லா நோயும் வந்து குணமடையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகரால் வந்து கைப்பட எழுதப்பட்ட ஒரு உண்மைங்க. அது வேறு எங்கேயும் தரமாட்டாங்க. கோயில் மூலஸ்தானம் முடிச்சுட்டு வந்துட்டு வெளியே வந்தோடனே போகர் சமாதி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தில் தாங்க அந்த இது தீர்த்தம் கொடுப்பாங்க. நாங்கள் குடித்தோம், நீங்கள் வந்து குடித்த அந்த பலன்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும், கண்டிப்பாக போங்க, நல்ல நன்மைகள் நடக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே இன்னொரு சித்திரம் வாழ்ந்திருக்காரு, அவர் தான் நம்ம அகத்தியர் சித்தர். அகத்தியர் சித்திரம் போகர் சித்திரம் அந்த மலைமலை இருந்து அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து மருத்துவம் பண்ணி நல்லா வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அகத்தியர் சித்தர் வந்து பண்ண மருத்துவத்தில் வந்து மக்கள் நிறைய குணமடைந்திருக்காங்க. ஆனால் நம்ம போகர் சித்திர பண்ண மருத்துவத்தில் வீரியம் அதிகமாகி நிறைய பேர் உயிரத்தை இழந்திருக்காங்க. இதனால் வந்து நம்ம போகரைய ஒரு 9 வகையான நச்சு பொருட்களை சேர்ந்து நம்ம வந்து நவபாஷன சிலையை செஞ்சுருக்காரு. அதை செஞ்சதுக்கப்புறம் வந்து இதுமாரி பூஜை நேரம் முடிஞ்ச உடனே முருகருக்கு வந்து சந்தன காப்பு பண்ணி அதுலேருந்து வர ஒரு அந்த நீர்த்துளியை வந்து அடுத்த நாள் காலையில் வந்து பூஜை முடிச்சுட்டு வரவங்களுக்கு வந்து அவங்கள பார்த்துட்டு போகரையை பார்த்துட்டு வழிபட்டு வந்து அந்த நீர்த்துளியை கொடுத்தாங்கன்னா அந்த தீர்த்தத்தை நம்ம குடித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு உடம்புல இருக்க தீராத வியாதியெல்லாம் கண்டிப்பாக தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியரும் போகரும் கைப்பட எழுதப்பட்ட ஒரு உண்மைங்க. இன்னொருக்கும் அந்த அதிகாலை 3 மணி பூஜையில் கொடுத்து தான் இருக்கிறாங்க. நீங்களும் கலந்து கொண்டு அந்த தீர்த்தத்தை நீங்கள் சாப்பிடுங்க, உடம்பு நல்லா குணமாக படுத்துங்க, உடம்பையும் பார்த்துங்க. நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னா, முக்கியமான ஒரு தலஸ்தலம். எங்கள் தலஸ்தலம்னா அதே 3 படை வீடு தான், நம்ம திருவான்குடி. நம்ம திருவானக்குடியும் பழனியில் தான் இருக்குது. குழந்தை வேலாத சுவாமி கோயில்னு சொல்லுவாங்க. அங்கே முருகர் மட்டும்தான் மயில் மேலே வந்து குழந்தை வடிவத்தில் வந்து ஒரு காட்சி கொடுத்துட்ருப்பார். அங்கே வந்து நம்ம சங்கப்புழுவர நக்கீரனமோ அருணகிரிநாதரும் அகத்தியரும் 3 பேரும் தவம் புரிஞ்சு தமிழ் இலக்கணம் பெற்றவங்க. நம்ம முருகருக்கிட்ட தமிழ் இலக்கணம் பெற்றாங்க. இது வந்து நம்ம புராணம் சொல்லுது, இதுதான் உண்மை. ஆனால் அங்கேயும் இருக்குது, அதுதான் உண்மைங்க, புராணமும் சொல்லுது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்தோமா அப்படி என்ன ஒரு நன்மைகள் அப்படின்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக இருக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமாகவும், மனம் குழப்பல் இருக்கிறவங்களுக்கு நம்ம முருகர் குழந்தை வேலை இதுகிட்ட வந்து நம்ம என்ன நம்ம வேண்டி இறங்கி வேண்டுறோமோ அது கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். இது உண்மை. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலோட சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஔவையார் பாட்டி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் பார்த்துருக்கீங்களா, பழம் நீ வேணுமா, சுட்டம் பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமான்னு கேட்ட இடம் அங்கே இது. அதனால் வந்து இந்த இடம் வந்து பழனீன் அப்படின்னு வந்து போகிற போக்கில் பழனினாக மாறிச்சு. பழம் நீயானது பழனியாக மாறிச்சுங்க. இந்த ஒரு கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களோட வந்து மனசும் உங்களோட ஒரு எண்ணம் கெட்ட எண்ணங்கள்லாம் போய் சுத்தமான ஒரு மனிதனாக தான் நீங்கள் வந்து வெளியே நீங்கள் போவீங்க. அப்படி ஒரு சலஸ்தானம் இந்த வந்து குழந்தை வேலாயுதம் சுவாமி கோயில். இங்கே வந்து வேண்டிக்கிட்டு வாங்க, நன்மையே பெற்றுட்டு போங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நம்ம அடுத்த பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம இடுமன் ஐயா கோயில். நம்ம இடுமன் ஐயா பார்க்காத நம்ம பழனி முருகரை பார்க்கவே முடியாது. இடுமன் ஐயா இல்லைனா இந்த பழனி முருகர் கோயிலும் வந்திருக்காது, திருவானக்குடியே வந்திருக்காதுங்க. அதான் முக்கியமானது. ஏன் இடுமன்னு யார் அவர்? இடுமன்ன்றவர் வந்து ஒரு அரக்க வம்சத்திலிருந்தவர். அவரை வந்து இருக்கிற அரக்கருக்கு எல்லாருக்குமே வந்து வில்வித்தையும் ஒரு தளபதியாகவும் ஒரு வாழ்ந்திருக்காருங்க. அவர் வில்வித்தை எல்லாமே சொல்லி கொடுத்து வாழ்ந்திருக்காருங்க அவர் இடுமன்றவர். அவர் வந்து அசுரன் கலாமே வந்து எல்லாமே நல்லா கற்றுக் கொடுத்து இதை வந்து அதான் அவரோட வேலையே. இந்த சூரபத்மன், பனுகோபான், அப்புறம் வந்து கஜமுகர் அரசன், சிங்கமுகன்களாம் வந்து இவங்களுக்கு வந்து வில்வித்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. இவர் ஒரு ஆசிரியராக வாழ்ந்திருக்கார் இடும அசுரன் அவர். அது மட்டும் இல்லை, முருகர் வந்து இவர் இவங்களை எல்லாமே அழிச்சதுனால வந்து இவர் வந்து இடுமன் வந்து சிவனை நோக்கி வந்து பயணித்து அந்த இடத்துல வந்து பூஜையை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மலை யாருக்கு சொந்தம்? அகத்தியருக்கு சொந்தம். ஒரு முறை அகத்தியர் வந்து என்ன பண்ணுறாரு, முக்கியமான வேலை விஷயமாகவே வந்து நம்ம பொதிக மலைக்கு பயணம் தொடர்ந்து போயிட்டாருங்க. அப்போ வந்து இந்த சிவன் மலையும் சக்தி மலையும் இது பேர் 2 மலை, சிவன் மலை சக்தி மலை. சிவன் மலைன்னு இருக்கிறது வந்து நம்ம வந்து முருகர் இருக்கிறாரு, சக்தி மலை இருக்கிறவங்க வந்து நம்ம இடுமனையா இருக்கிற இடங்க. இந்த 2 மலையை விட்டுட்டு போயிட்டார், இது தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து நம்ம இடுமனையா என்ன பண்ணாருங்கன்னா, வேட்டைக்கு போகும்போது
குற்றாலத்தில் வந்து அகத்தியரை பார்த்துருக்காரு. அகத்தியரை பார்த்தபோது அகத்தியர் என்ன நினச்சிருக்காரு, நீ முருகரை பார்க்க வேண்டியதாக வேலையாக இருக்க போல, அப்போ எனக்கு இந்த ரெண்டு மலையும் தூக்கிட்டு வா, நீ வந்து நான் உனக்கு முருகரை காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, சிவனை நோக்கி பயணம் தவம் இருந்து அப்போ வந்து அந்த மலையை தூக்குற அளவுக்கு சக்தியை வந்து இவருக்கு வந்து வந்திருக்கு. அப்போ வந்து ரெண்டு மலையும் இவங்களும் அவங்களோட ஒய்ஃபும் இடும்பனும் இடும்பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு மலையை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. வரும்போது அவங்களால வெயிட்டு தாங்க முடியாததுனால கீழே வச்சுருக்காங்க. அப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு விளையாடி இருக்கு. அந்த குழந்தைய விளையாடும் போது இது ஏன் மேலே உங்கள் மேலே ரெண்டு பேருக்கும் வாக்குவாதாங்க, அந்த குழந்தை தான் யாரும் நம்ம முருகர். அவர் வந்து என்ன பண்ணிக்கு இடும்பனை வந்து கையால் லைட்டாக தட்டியிருக்காரு, கீழே வந்து இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து இடும்பின்றன்னா என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து நீ சாதாரண குழந்தை இல்லை, ஒரு தெய்வ குழந்தை, அதனால் வந்து நீ தான் எங்கள் வீட்டு ஒரு முருகராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி, ஆமாம் நான் தான் முருகரை சொல்லிட்டு மயில் மேலே காய்ச்சி கொடுத்தா இடம் தானங்க அந்த இடம். அதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா முருகர், உன்னை பார்க்காத என்னை வந்து நீ எங்களை பார்க்கவே கூடாது, உன்னை உன்னை பார்த்துட்டு நான் வந்து பார்த்தா மட்டும்தான் அதுக்கு நான் பலன்களை கொடுப்பேன் அப்படின்னு வந்து முருகப்பெருமாள் சொல்லியிருக்காரு. இது புராணத்தில் இருக்குங்க. அது மட்டும் இடுமன் எப்படி அந்த மலையை தூக்கிட்டு வந்தாரோ அதேமாரி எல்லோரும் காவடி தூக்கிட்டு போகிறாங்க. காவடி தூக்கிட்டு போனால் இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும். காவடி என்னென்னு உங்களுக்கே தெரியும், நல்ல பலன்கள் கிடைக்கும். முக்கியமாக நீங்கள் போகணும் அப்படிங்கன்னா பழனிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடுமன் கோயிலுக்கு போயிட்டு போங்க. என்னால் ஏன் இப்படி போக முடியல அப்படின்னா, நாங்கள் போனது 3 மணி போச்சதுனால வந்து எங்களால் போக முடிஞ்சது 9 மணி தாங்க போக முடிஞ்சது. முதல் முதல் நீங்கள் போக வேண்டிய இடம் நம்ம இடுமனுக்கு தான் நீங்கள் போகணும். இடுமன் ஐயா நீங்கள் அவர் மனசு வச்சா மட்டும் தான் போக முடியும். போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பழனிக்கு நீ முருகரை தரிசிங்க, நல்ல பலன்கள் நல்ல குடும்ப ஒரு வளர்ச்சிக்கும் உங்களை இதுவாக கொண்டு போவார் இடுமனும். கண்டிப்பாக இந்த முருகர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இடுமனை போய் பாருங்கள். மனம் உருங்கி நீங்கள் என்ன வேணுனாலும் இடுமன் ஐயா கண்டிப்பாக பண்ணுவார். கண்டிப்பாக போய் பண்ணுங்கள், பாருங்கள். முருகரை பார்க்குறதுக்கு முன்னாடி இடுமன் ஐயா பார்த்துட்டு போங்க. இது கன்ஃபார்மாக ஒரு நல்ல ஒரு தெய்வீக பயணமாக இருக்கும். ஐயாவை பார்க்க வேண்டிய நேர காலம் வந்து காலை வந்து 7:30 சாயந்தரம் 6 மணிக்கு தான் பார்ப்பேன். ஏன்னா அங்கே வந்து நிறைய லைட்டு வசதி இல்லை, பழனி மாதிரி வந்து மலை மாதிரி எந்த ஒரு வசதியும் இல்லாதனால மக்கள் போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இது கண்டிப்பாக வந்து ஊர் மக்களும் அந்த தேவஸ்தானமும் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து போங்க, இடுமன் ஐயா வந்து பாருங்கள். இடுமன் ஐயா பார்த்து மன உருங்கி அவருக்கு ஒரு சுருட்டும் ஒரு சூழத்தும் நீங்கள் ஏற்றிட்டு வாங்க. குடும்பம் இருக்கிற கஷ்டம் எல்லாமே கண்டிப்பாக தீரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் சொல்லுங்கள். இதோட அடுத்த ஆன்மீக சேனலில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.